ப்ரொஃபஷ்னலி இல்லைனாலும் வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம் சிங்கர் இருப்பாங்களே அவங்களுக்கு பாடுறதுல வந்து ரொம்ப ஆனந்தம். அந்த மாதிரி எனக்கு இப்பெல்லாம் ஆடுறதுல வந்து ரொம்ப ஆனந்தம். லாஸ்ட் விளாக் friends, welcome back to my channel Madras Mom on YouTube. நீங்க பாக்குறது உங்களோட சுனியா ஸ்ரீ. 2021 கோல் என்ன அப்படி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நானும் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா அந்த வீடியோல வந்து என்னால ஷேர் பண்ண முடியல. அதனால இந்த வீடியோல என்னோட ஒரு கோல் வந்து ஷேர் பண்ண போறீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கோல், ஃபர்ஸ்ட் கோல் அதுதான். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் வந்து சரியா இருந்தாலே வெல்த் வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா உடம்புல தெம்பு இருக்கும், அண்டு சம்பாதிச்சதையும் நம்ம பத்திரமா வச்சுக்க முடியும். இல்லைனா செலவழிச்சிடுவோம், மெடிசன்ஸ்க்கே வந்து டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னே செலவு வந்து ஆயிடும். ஸோ அதனால தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனியா ப்ராபலா கிளாப்லாம் அடிச்சிடுங்க அதுக்கு. ஓகே, கிளாப் அடிச்சு விசில்லாம் ஊதிடுங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு அஞ்சு மெத்தட் வந்து நான் சொல்லி தரப்போறேங்க. எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த்தியா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு. பட் ஆனா அதை தவிர வந்து என்ன பண்ணலாம், ஒரு அஞ்சு வே ப்ராக்டிக்கலா ஃபாலோ பண்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போறது. ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி டைம் வந்து நியூ இயர் ஸ்டார்டிங்ல ஜான்வரியில நம்ம வந்து நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம், இதெல்லாம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு. ஆனா போக போக அது செய்யறோமா அப்படிங்கறத வந்து பாக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே லைஃப்ல பிஸியா இருக்கும். ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தா கூட நாலு பேரை பாத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு பொறுப்பு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு அந்த வீட்டுல இருக்கு. ஸோ அவங்களுக்கு சமைக்கிறது, என்ன கொடுக்கறது, அப்புறம் அவங்க வந்து ஆல்ரெடி ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா இன்னும் அவங்க வந்து ஷெடியூல் பண்ணணும். குழந்தைங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்கள வந்து பாத்துக்கணும், படிக்க வைக்கணும். அண்ட் அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் நடத்துறாங்க, அவங்களும் பிஸியா தான் இருப்பாங்க. கண்டென்ட் கிரியேட் பண்றது, எடிட்டிங் பண்றது, பிராண்ட்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்றது, ஒர்க் பண்றது அவங்களுக்காக. ஸோ எவ்ரிபடி இஸ் பிஸி இன் தர் ஓன் லைஃப் இல்லையா. ஆனா அந்த பிஸி ஷெடியூல்ல வந்து எப்படி நம்ம நமக்காக ஷெடியூல் பண்றது, என்ன பண்ணுறது, லைஃப்ல சேஞ்சஸ் தேவை, ஆனா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷெடியூல் வந்து செக் பண்ணுவோங்க. நம்மளோட ஷெடியூல் என்ன அப்படிங்கறத பாருங்க, உங்களோட ஷெடியூல் என்ன அப்படிங்கறத பாருங்க. நீங்க வந்து என்ன டயத்துல என்ன பண்றீங்க, டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூல வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி வந்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் வேணும், அர்த்தங்களோட வந்து பேசணும், எல்லாமே இருக்கு. பட் அளவுக்கு அதிகமா எதுவுமே செய்ய வேண்டாம். ஸோ அந்த நேரத்தை கொஞ்சம் குறைச்சு நம்ம மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்மளோட லைஃப் ஷேப் ஆகணும் அப்படின்னா நம்மளோட பாடியும் ஷேப் ஆகணும். ஸோ டெஃபினெட்லி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் டைட்டா இருக்கும். ஏஜ் கூட பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இளமையா இருக்கலாம், மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகும், லூஸா இருக்கிற மசில்ஸ் டைட்டன் ஆகும். முக்கியமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகும். ஸோ அதை டைட் பண்ணலாம், இளமையா இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம் நீங்க. அண்ட் ஒரு ஹாப்பி கிளாண்ட் வந்து சுரக்குது ஸ்வெட் பண்ணுறதுனால. பிரெயின்ல பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிளாண்ட் சுரக்குது. ஹாப்பியா இருக்கிறதுக்கு கூட, பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் அப்படின்னா நம்மளோட டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும் இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் மட்டும் சாப்பிட்றது கிடையாது. நமக்கு கிரேவிங்ஸ் வந்து வரும், இதை சாப்பிடணும், இந்த ஸ்வீட் சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல உண்மையா சொல்றேன் அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட் அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட் ரெண்டுமே சேர்ந்து தான் கொலாபரேஷன்ல வந்து நம்ம நம்மளோட வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்றோம் ஜங்க் ஃபுட்ஸ், பட் ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ரியலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஸ் எ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒசிவாவோட சூப்பர் ஃபுட் பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து நான் எடுத்துக்கிறேங்க. நான் ஒசிவாவே பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒசிவா யூஸ் பண்றேன் அப்படின்னு. அண்ட் முக்கியமா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஏன்னா அதுதான் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி.
நம்ம வந்து காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு உப்மா சாப்பிட்றோம், ஒரு ரவா உப்மா சாப்பிட்றோம், இதுலலாம் கரெக்டான ப்ரோட்டீன் வந்து சேர வேண்டிய ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிங்க், ஒரு ப்ரோட்டீன் வந்து நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணி இந்த வந்து ப்ரோட்டீன் வந்து நான் இது சாப்பிட்றேன், இதை நான் கொஞ்சம் நாளாகவே சாப்பிட்றேன், இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் எனர்ஜெட்டிக். உண்மையாக நான் சொல்கிறேன், யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் எனர்ஜெட்டிக், லைட்டாக ஃபீல் பண்ணுவேங்க, அப்படியே ரொம்ப ஹெவியாக அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அண்ட் ரொம்ப பசிக்கிறது கிடையாது, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா கூட, ஏன்னா இது ஃபுல்லாக ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக பசிக்காது, எப்பார்த்தாலும் அந்த கிரேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு, அதனால தான் நான் வந்து இதை சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிராண்டுக்காக தான் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. சரி, ப்ரோட்டீன் இருக்குது, பட் ஆனால் இந்த ஒசிவால என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இது பியூர்லி பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரோட்டீனில் வந்து பண்ணியிருக்காங்க. பீ ப்ரோட்டீன் ஐசோலேட், ப்ரௌன் ரைஸ் ப்ரோட்டீன் ஐசோலேட், மூங் பீன். ஸோ இம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா பூஸ்டப் ஆகும், ஏன்னா முருங்கா, ஆம்லா, துளசிலாம் இருக்குது. முடி வளரணும், நெயில்ஸ் வளரணும்னா கூட பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்குங்க, ஏன்னா ஸ்கின் ஹேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா பயோட்டின், அயன், கால்சியம், ஜிங்க், விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் சிபி, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம், அப்புறமா பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன், அப்புறமா மல்டி விட்டமின்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கும், ஏன்னா அஸ்வகந்தா, மேக்கோ ரூட், ஜின்செங், சினமன் எல்லாமே இருக்குது. யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள், பெண்கள் எல்லாமே, 3 வயசு குழந்தை, 3 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க யார் வேணாலும் குடிக்கலாம். இது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, மெலன் ஃபிளேவர்ல இருக்கு, ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிறேன், இது பாருங்க, ஒரு ஸ்கூப் வந்து எடுத்துக்கிறேன், இவ்வளவு காலி பண்ணிட்டேன். வந்து ஒரு 200 ml ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சியில போட்டு அடிச்சு கூட, ஷேக் மாதிரி கூட குடிக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம், டயபெட்டிக் பேஷண்ட் கூட குடிக்கலாம், ஏன்னா இது வந்து சுகரே கிடையாது. நான் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா சொல்லுவேங்க, மற்ற ப்ரோட்டீனோட, மற்ற ப்ரோட்டீன் பவுடர்ஸை விட இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரூவாக சொல்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு மெலன் டேஸ்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வரும், பட் ஆனால் இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, யார் வேணாலும் குடிக்கலாம், குடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ருட்டீன் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ருட்டீன். தூக்கம் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியங்க, அதுதான் நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறது. பாடிக்கு மட்டும் இல்லை, மைண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் வந்து 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் 7 to 8 hours. அதுதான் அப்போ தான் எனர்ஜி வந்து வரும், காலங்காத்தால சுறுசுறுப்பாக நம்ம வந்து ரொம்ப டல்லாக இல்லாமல் எழுந்துக்க முடியும். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக படுக்கணும், சீக்கிரமாக எழுந்துக்கணும், அப்போ தான் ஃபோக்கஸ்டாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சீக்கிரம் எழுந்துக்கணும், ஆனால் சீக்கிரம் வந்து படுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஷெடியூல் பண்ணியிருப்போம். கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராக்ல வந்து போயிட்டுருக்கோம், நம்ம வந்து கோல் செட் பண்ண புதுசில், பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வந்து குறைய குறைய குறைய, தென் வி வில் பி லைக் பழைய மாதிரி வந்து ஆயிடுவோம். ஸோ இது எப்படி வந்து மோட்டிவேட்டடாகவே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஜேர்னலிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் என்னோட இன்னொரு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஜேர்னலிங் வந்து செய்வேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உட்காந்து எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் ட்ராக் பண்ணுறேன், நான் இன்னைக்கு வந்து சரி இன்னைக்கு வந்து நான் இந்த ட்ரிங்க் வந்து குடித்தேனா, இந்த டயட் ஃபாலோ பண்ணேனா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், வாக்கிங் பண்ணுமா, எக்ஸசைஸ் பண்ணுமா. வி ஹாவ் டு ட்ராக், ஃபாலோ பண்ணுறது, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்டாதான் யாராவது அடுத்தவங்க கேட்காம நம்மளை நம்மளே கேள்வி கேட்டுக்கிறோம், அவ்வளோதான், ட்ராக் பண்ணுறோம். ஜேர்னலிங் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம் லைஃப்பில், உட்காந்து நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணோம், ஒரு வீக் என்ன பண்ணியிருக்கோம், இல்லை இந்த டே கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஷெடியூல் பண்ணதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டிக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அதில் சந்தோஷம் வரும் பாருங்கள்.
ஜேர்னலிங் உண்மையிலேயே நீங்கள் பண்ணி எழுதுறவங்களுக்கு தான் அதோட ஹாப்பினஸ் வந்து என்னன்னு தெரியும். கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சரி சண்டே சாட்டர்டே இல்லை ஃப்ரைடே ஒரு நாள் வந்து படம் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் அப்படின்னு வந்து, நாட் எவ்ரிடே ஐ எம் வாட்சிங் பட் ஆனால் ஏதாவது வந்து சீரீஸ் பார்க்கலாம் மார்னிங் வந்து லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப், நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், பட் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக செய்கிறோமா இல்லையான்னு. அப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்போம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2021 ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது ஆக்சுவலி லாஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னது சோனியா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகிறதுக்கு ஹாப்பியாக இருக்கணுங்க. எப்படி வந்து ஹாப்பியாக இருப்போம்? நமக்கு வந்து ஏதோ ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுறோம், கட்டாயத்தில் ஃபாலோ பண்ணுறோம், பிடிக்கலனாலும் நம்ம செய்கிறோம். டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னா சமைக்க கூட பிடிக்க மாட்டேங்குது, பட் ஆனாலும் சமைச்சா தான் அடுத்தவங்க சாப்பிட முடியும், ஏன் நம்மளே சாப்பிட முடியும், அந்த குழந்தைங்க இருந்தால் கேட்கவே வேண்டாம், நம்ம தான் அவங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிக்கலனா கூட நம்ம ஒரு நாளைக்கு நிறையா விஷயத்த வந்து செய்கிறோம் ஓகேவா. பட் ஆனால் ஒரு நாளில் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஒரு நாளில் இல்லை அப்படின்னாலும் ஒரு வாரத்தில் ஒரு 3 times ஆகுது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுங்கள். தட் வில் ரியலி கிவ் யூ ரியல் ஹாப்பினஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி யுவர் ஹாபி ஓகே. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விச் ஐ ஹாவ் ஸ்டார்டட். அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் தருது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங்கும் வருது, எக்ஸசைஸ் பண்ணலனாலும் டான்ஸ் பண்ணுறதுனால ஸ்வெட்டிங் வருது, ஹாப்பி கிளாண்ட் எப்படியும் சுரந்துடும். உண்மையாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங்க்கு. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன், ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறோம். வெளியில் போய் 4 ஆடி காட்ட தேவையில்லை, பட் வீட்டு லைக் ப்ரொஃபஷ்னலி இல்லைனாலும் வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூம் சிங்கர் இருப்பாங்களே அவங்களுக்கு பாடுறதுல வந்து ரொம்ப ஆனந்தம். அந்த மாதிரி எனக்கு இப்போலாம் ஆடுறதுல வந்து ரொம்ப ஆனந்தம். இப்போ இந்த 5 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ யுவர் ஹார்ட் ஓகே, ஃபாலோ யுவர் ஹார்ட். லைஃப்பை 2021 நம்ம வந்து சூப்பராக வந்து மாற்றுறோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றுறோம், நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட்டில் வரும். ஸோ எல்லாமே ஓகே. ஸோ எஸ் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த குட்டி சாங், நான் சாங் போட்டு டான்ஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா காப்பி ரைட்ஸ் வந்து கிளைம் பண்ணிடுவாங்க, அதனால் வேறு மியூசிக்கு நீங்கள் இதை பார்ப்பீங்க. ஆனால் நான் எதை போட்டு டான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா குஷ்புவோட செம்ம ஹிட்டான சாங். இந்த பாட்டை வந்து கேட்காம வளர்ந்துருக்கவே முடியாத 90s kid இந்த சாங் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் சாங்ஸ்.